இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலிய அணிகள் வெற்றி பெற்றன வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அபுதாபியில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்தது இதையடுத்து நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய ஆஸ்திரேலிய அணி பதினாறு புள்ளி இரண்டு ஒவரில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து நூற்றி அறுபத்தி ஒரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது சார்ஜாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணி இங்கிலாந்து அணி பத்து ரன் வித்தியாசத்தில் வென்றது முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா அணி இருபது ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன் எடுத்தது பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன் எடுத்து தோல்வியடைந்தது தென்னாப்பிரிக்கா அணியின் ரஃபாடா இருபது ஒவர் உலகக்கோப்பையில் ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்திய முதல் தென்னாப்பிரிக்க வீரர் என்ற பெருமையை பெற்றார் இன்று நடைபெறும் முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் பாகிஸ்தான் ஸ்காட்லாந்து அணிகள் மோதவுள்ளன ஜெர்மனியின் சார்புக்கன் நகரில் நடைபெறும் ஹைலோ ஒப்பன் சூப்பர் ஃபைவ் ஹண்ட்ரட் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு முடிவுக்கு வந்தது நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் உலகின் இருபத்தி ஒராவது நிலையில் உள்ள லக்ஷ்யா சென் சிங்கப்பூரின் லோகினிடம் பதினெட்டு இருபத்தி ஒன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று என்ற செட்களில் தோல்வியடைந்தார் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீசி ஜியாவிடம் இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி இரண்டு என்ற செட்களில் போராடி தோல்வியடைந்தார்